கபாடபுரத்தில் நடக்கிற நகர்மங்கள விழாவுக்காக சாரகுமாரனும் அவரோட ஆசிரியர்கள் சிகண்டியரும் அவிநயனாரும் கோட்டைக்கு வர்றாங்க. வர்ற வழியில மயக்கம் போட்டு விழுந்து கிடந்த பெண்ணை அவளோட மயக்கம் தெளிச்சு கோட்டை வாசல் வரைக்கும் இறக்கி விடுறாரு சாரகுமாரன். அது வரைக்கும் அவரு தான் இளவரசன்னு அந்த பெண்ணுக்கு தெரியாது. ஏன்னா தன்னை ஒரு முத்து வணிகன் அப்படின்னு அறிமுகப்படுத்திக்கிட்டாரு இளவரசர். இது போன காணொளியோட கதை சுருக்கம். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ பாருங்கள். அப்போதான் உங்களுக்கு இந்த கதை முழுசாக புரியும். லிங்க் மேலே ஐ பட்டன்லையும் கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கேன். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது கதை வாசம். உங்கள் கூட நான் நந்தினி பேசிகிட்ருக்கேன். தன் பேரனை பார்க்க போகிறோம்னு வெண்தேர் செழியருக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. இளவரசன் வந்த கையோட அப்பா அம்மா கிட்ட கூட அளவலாவை விடாமல் அவரை கூட்டிகிட்டு வர சொல்லிட்டாரு. சொன்னது பெரிய பாண்டியராச்சே, பேச்சை தட்ட முடியுமா? சாரகுமாரனை கூப்பிட்டு வச்சு அவரோட குருகுல வாசத்தை சோதிச்சுட்டு அப்படியே வர்ற வழியில் பாண்டி நாட்டு நடப்புகள் எப்படி இருக்குன்னு விசாரிச்சாரு. வழியில் தான் பாணர் மகளுக்கு உதவி பண்ணதை சொல்ல பெரிய பாண்டியர் வசமாக பிடிச்சுக்கிட்டாரு. பெண் பிள்ளைகள் விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு அட்வைஸும் பண்ணார். ஏண்டா இந்த விஷயத்த சொன்னோன்னு ஆயிடுச்சு இளைய பாண்டியருக்கு. மறுநாள் தேருலா நடக்கிறதுக்கு முன்னாடி ராஜ குடும்பங்கள் முன்பு பல வகை இசைக்கலைஞர்களும் புலவர்களும் பாடல்கள் பாடியும் கவிதைகள் சொல்லியும் அந்த விழாவை ஆரம்பிப்பாங்க. அப்படி ஆரம்பித்த அந்த விழாவில் ஒரு புலவர் இளவரசனை பார்த்து காதல் பாடல் ஒன்று பாட, ஏற்கனவே முந்தின நாள் நடந்த நிகழ்ச்சிகளால் கோபமாக இருந்த பெரிய பாண்டியர் அந்த புலவரை திட்டியே விட்டுட்டார். தேருலா ஆரம்பமாச்சு. முதல் தேரில் பெரிய பாண்டியரும், இரண்டாவது தேரில் அனாகுல பாண்டியரும் திலோத்தமையும், மூன்றாவது தேரில் சாரகுமாரனும், மற்ற தேர்களில் மேலும் சில முக்கிய புள்ளிகளும் வந்தாங்க. இளவரசரை இப்போ தான் அந்த நாட்டு மக்கள் நேர்லேயே பார்க்க போகிறாங்க. அதனால் ஒருத்தரை ஒருத்தர் முந்தி அடிச்சுட்டு நின்னாங்க. தேர்கள் கோட்டையில் இருந்து வெளியே வந்தது. பெரிய பாண்டியரும் அனாகுல பாண்டியரும் முன் செல்ல இளைய பாண்டியர் பின்னாடி வந்தார். அவரோட தேர் கிளம்பின கொஞ்ச நேரத்திலேயே ஒரு இடத்துல நின்றுடுச்சு. நிறுத்த சொன்னது நம்ம இளவரசர் தான். மக்கள் கூட்டத்தில் ஏதோ சலசலப்பு. இளவரசர் தேரில் இருந்து இறங்கி வந்து பார்த்தாரு. ஒரு பெண் மயங்கி கிடந்தா. அவ பக்கத்தில் ஒரு யாழும் இருந்தது. யாருன்னு நீங்களே யூகிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கோட்டைக்கு வர்ற வழியில் பார்த்தோமே, அதே பாணர் குலப்பெண் கண்ணக்கினியாள் தான். மறுபடியும் அன்னைக்கு நடந்தது போலவே இளவரசர் தான் தண்ணீர் தெளிச்சு எழுப்பியும் விட்டார். முதல் தடவையோ சாதாரண மனிதனாக வந்து உதவி பண்ணார், இப்போ இளவரசரா. இந்த சம்பவங்களை எல்லாம் முடிநாகன் ஒரு ஓரமாக நின்று பார்த்துட்டு தான் இருந்தான். பெரிய பாண்டியர் இளவரசர் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தார். தேருலா ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு. இரவு இளவரசனுக்கு தூக்கமே வரலை. சரி, நம்ம நகரை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு முடிநாகனை கூட்டிகிட்டு போனார். அந்த பான்மகள் கடற்கரை புன்னை தோட்டத்தில் தன் பெற்றோர்களோடு தங்கியிருக்கிறதா சொன்ன ஞாபகம். அப்படியே தூரத்தில் இருந்து பார்த்துட்டு முடிநாகன் கிட்ட பேசிட்டே குதிரையை மெல்ல நடக்க விட்டுட்டே போனார் இளவரசர். கபாடபுரத்தில் கடற்கொள்ளையர்கள் அதிகம். பெரிய பாண்டியர் ஆட்சி செஞ்சுட்டு இருந்த காலத்திலையும் சரி இப்போவும் சரி அவங்க அட்டூழியம் தாங்காது. கபாடபுரத்துக்கு வர்ற கப்பல் எல்லாமே தென்பழம் தீவுகளை தாண்டித்தான் வரணும். வர்ற வழியை மறித்து அந்த கப்பல்களை கொள்ளையடிச்சிருவாங்க கடல் கொள்ளையர்கள். இந்த கொள்ளையர்கள்லாம் பார்க்க நல்ல வாட்ட சாட்டமாக, கண்களில் எப்பவும் ஒரு இரத்த வெறியோடு இருப்பாங்க. இவங்களை பெரிய பாண்டியர் கொஞ்சம் அடக்கி வச்சுருந்தாரு. ஆனால் முழுசாக வேரோடு அழிக்கலை. அதில் ஒரு ராஜதந்திரமும் அடங்கியிருக்கு. கபாடபுரத்து மேலே படையெடுத்து வரணும்னா அந்த கொள்ளையர்களை தாண்டித்தான் வரணும். அதனால் அவங்களே பாதி பேருக்கு மேலே அழிச்சிருவாங்க. அவங்களுக்கு பயந்தே நாட்டு மேலே படையெடுப்புகள் அவ்வளவா நடக்காது. இந்த ஒரு யோசனை அனாகுல பாண்டியருக்கும் பிடிச்சு போக அவரும் அதையே கடைப்பிடிச்சார். ஆனால் நம்ம இளவரசர் சாரகுமாரனுக்கு அது பிடிக்கலை. கோட்டைக்கு திரும்புகிற வழியில் முடிநாகன் கிட்ட கடற்கொள்ளையர்கள் பற்றி கேட்டுட்டே போனார். பெரிய பாண்டியர் எதை செஞ்சாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும். எதையுமே காரணம் இல்லாமல் பெரியவர் செய்கிறதில்ல. இவங்க விஷயத்துலேயும் அதுதான். மக்களுக்கு இந்த நகர்மங்கள விழாவில் தொல்லை கொடுப்பாங்கன்னு தெரிஞ்சிருந்தும் ஒரு சில விதிவிலக்கு விட்டிருந்தார் பெரிய பாண்டியர். அவங்களால சில வேலைகளும் நமக்கு ஆக வேண்டியிருக்கு அப்படின்னு முடிநாகன் சொன்னான். அவங்க இப்படி பேசிட்டு வரும்போதே கருங்குன்று நகர்வது போல ஒரு நாலஞ்சு கடற்கொள்ளையர்கள் போயிட்டு இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேருமே அதை கண்டும் காணாத மாதிரி போயிட்டு அப்புறம் மறைஞ்சு நின்று பார்த்தாங்க. முத்துக்குவியல்ல இருந்து முத்துக்களை அள்ளி மூட்டை மூட்டையாக கட்டிட்டு அது பின்னால் இருந்த கப்பலில் ஏற்றிட்டு இருந்தாங்க. இளவரசருக்கு கோபமாக வந்தது.
இவங்களை ஏதாச்சும் பண்ணணுமே, இந்த கொள்ளை சம்பவத்தை கண்டிப்பாக நம்ம எப்படியாச்சும் தடுக்கணும் அப்படின்னு முடிநாகன் கிட்ட சொன்னார். முடிநாகன் சமயோசித புத்திக்காரன், எல்லாத்தையும் நோட்டம் விட்டுட்டு கோட்டை மதில் சுவர் மேலே ஏறி கடல் கொள்ளையர்கள் இருந்த இடத்துக்கு நேர் எதிரில் அவங்களுக்கு தெரியாத மாதிரி ஒரு இடத்துல மறைஞ்சு நின்னான். முடிநாகன் தன் பக்கத்தில் இருந்த ஒரு மர உருளையை காட்டி, இதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் கட்டியிருந்த கயிறை அவிழ்த்து விட்டான். உடனே கூறிய அம்புகள் அடுக்கடுக்காக பாய ஆரம்பிச்சுது. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத கடற்கொள்ளையர்கள் தப்பிச்சு ஓடியே போயிட்டாங்க. இப்போது முத்து பண்டசாலையை காப்பாத்தியாச்சு. ரெண்டு பேரும் நிம்மதியாக கோட்டைக்கு போனாங்க. மறுநாள் காலையில் பெரிய பாண்டியர் சாரகுமாரன் கிட்ட பேசிகிட்டு இருந்தார். நேத்திக்கு நகருள்ளா போனீங்க, ரொம்ப நேரமாகியும் உங்கள் ரெண்டு பேரையுமே ஆளையே காணலையே அப்படின்னு கேட்டார். முடிநாகன் இரவு நடந்ததை எல்லாம் ஒன்று விடாமல் பெரிய பாண்டியர்கிட்ட சொன்னான். நல்லது, இப்படித்தான் அரச குடும்பத்து பிள்ளைகளோட காரியங்கள் இருக்கணும் அப்படின்னு பாராட்டினாரு. விழா நேரங்கள்லையும் இந்த கொள்ளக்காரங்க தொல்லை தாங்க முடியல, ஏதாச்சும் கலகம் செஞ்சுட்டு போயிடுறாங்க. இவங்களுக்கு ஒரு கண் நம்ம முத்து பண்டசாலை மேலையும் இன்னொரு கண் கபாடத்தோட உச்சியில் இருக்கிற ரத்தனங்கள் மேலையும் தான் இருக்கு. இவங்களுக்கு தகவல் சொல்ல அவுணர்களும் இருக்காங்க, யாருன்னு தான் கண்டுபிடிக்க முடியல. முயற்சி பண்ணா அவங்களையும் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சாரகுமாரன் சொன்னாரு. கண்டுபிடிச்சிடலாம், அதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இவங்களை முழுசாக நம்ம பகச்சுக்க கூடாது, அது ராஜதந்திரமாகாது. இப்படி பேசிட்டு அங்கிருந்து முடிநாகனும் இளவரசனும் புறப்பட்டாங்க. முந்தைய நாள் போலவே இன்னைக்கும் நகருளா போலாம்னு முடிநாகனை கூட்டிட்டு போனார் இளவரசன். அவங்க வெளியே போய் கொஞ்ச நேரத்தில் கோட்டையோட கபாடங்களை அடைச்சிட்டாங்க. அதை அடைக்கும் போது அதில் சேர்த்து கட்டியிருந்த அந்த 2000 மணிகளும் ஒரே நேரத்தில் சத்தத்தை உண்டாக்கும். இந்த சத்தத்தை வச்சு தான் கோட்டை வாசலை அடைச்சிட்டாங்கன்னு எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்க. அந்த கபாடத்தில் வெண்கல மணிகள் மட்டும் இல்லை, நிறைய இடங்களில் விலையுயர்ந்த முத்துக்களும் அழகான பெரிய பெரிய சிவப்பு ரத்தினக்கற்களும் பதிச்சிருந்தாங்க. அதை திருடுறதுக்காக யாராச்சும் இந்த கபாடத்து மேலே ஏறினாங்கன்னா அவ்வளோதான், இதில் இருக்கிற மணிகளோட சத்தமே அந்த ஊரையே எழுப்பிடும். இளவரசனும் முடிநாகனும் புன்னை மரத்தடியில் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. அப்போது முரட்டு அவுணர்கள் மூட்டைகளை தூக்கிட்டு கபாடத்தை பார்த்து போயிட்டு இருந்தாங்க. இதை தற்செயலாக இவங்க ரெண்டு பேருமே பார்த்துட்டாங்க. என்ன தான் பண்ண போகிறாங்கன்னு மறைஞ்சு நின்று அவங்கள கவனிச்சிட்டே இருந்தாங்க. முடிநாகா, கபாடத்தை அடைச்சிட்டாங்க, இவங்க எதை தூக்கிட்டு கபாடத்தை பார்த்து போயிட்டுருக்காங்க? இளவரசே, முன்னாடியே இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்னோட அனுமானம் சரியாக இருந்தால் நான் நினச்சது போல தான் இவங்க செய்வாங்க. அங்கே பாருங்கள், அவங்க என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியுதா? அந்த முரட்டு அவுணர்கள் அவங்க கொண்டு வந்த மூட்டையை இறக்கி அதை பிரித்து கொட்டிகிட்டு இருந்தாங்க. என்னது அது முடிநாகா? பஞ்சு முட்டையை கொண்டு வந்து கொட்டுறாங்க, இதை வச்சு என்ன செய்ய போகிறாங்க? பொறுத்து தான் பாருங்களேன் என்ன செய்கிறாங்கன்னு. அந்த அவுணர்கள் கொண்டு வந்த பஞ்சுகளை எடுத்து அந்த மணிகளோட நாக்குக்கு இடையில வச்சு அடைச்சிட்டு இருந்தாங்க. அப்படி பண்ணுனா மணிகள் எவ்வளவு ஆடினாலும் அதிலிருந்து சத்தம் வராது. இப்படி இவங்க பண்ணுறதை பார்த்த இளைய பாண்டியனுக்கோ கோபமாக இருந்தது. முடிநாகா, அவங்க நம்ம கபாடத்து முத்துக்களை திருடுறதுலேருந்து தடுத்து நிறுத்தணும், நீ என்ன யோசிச்சுட்டே இருக்க அப்படின்னு கேட்டாரு. இளவரசே, இப்படி இவங்க நிறைய தடவை முயற்சி பண்ணியிருக்காங்க, ஆனாலும் கபாடத்தில் இருக்கிற எந்த முத்துக்களையும் இவங்களால எடுக்க முடியல. இருந்தாலும் திரும்ப திரும்ப ஏன் அதையே பண்ணுறாங்கன்னு தான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த புன்னை காய்களை பொறுக்கிட்டு இருந்தான் முடிநாகன். இவன் என்ன பண்ண போறான்னு இளவரசருக்கு ஒன்றுமே புரியலை. அதில் ஒரு சில காய்களை எடுத்து புன்னை மரத்துக்கு மேலே வீசினான். வீசின அடுத்த நொடியே அதில் இருந்த பறவைகள் எல்லாம் சடசடன்னு பறந்து அந்த கபாடத்தோட குமிழ்கள் மேலே போய் உட்காந்துருச்சு. லேசாக ஏதாச்சும் பட்டாலே அந்த மணிகள் சத்தம் போட்டு ஊரையே கூட்டிரும். ஒரு பறவை கூட்டமே அந்த கபாடத்துக்கு மேலே போய் உட்கார்ந்ததும் அந்த அவுணர்கள் பஞ்சு வச்சு அடைச்ச அந்த மணிகளை தவிர மற்ற மணிகள் எல்லாமே கணீர் கணீர்னு சத்தத்தை உண்டாக்கி ஊரையே கூட்டிட்டு. இதையெல்லாம் எதிர்பார்க்காத அவுணர்கள் தப்பிச்சோம் பொழைச்சோன்னு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு தெரியாமலே அவங்கள முடிநாகனும் இளவரசனும் பின்தொடர்ந்து போனாங்க. கோட்டையோட புறவீதியில் அவுணர்களுக்குன்னு குடியிருப்புகளை அவங்க உருவாக்கியிருந்தாங்க. அந்த இடத்துக்கு தான் தப்பிச்சு வந்த இந்த அவுணர்களும் போனாங்க. அங்கே அவங்க கூட இன்னும் கொஞ்சம் பேர் நிற்கிறத முடிநாகன் இளவரசனுக்கு காட்டினான். அவங்களோட அந்த குடியிருப்பில் ஒரு பெரிய முரச மேடை ஒன்று கட்டியிருந்தாங்க. எதுக்கு அந்த முரச மேடையை அங்கே கட்டியிருக்காங்கன்னு முடிநாகனுக்கும் இளவரசருக்கும் அன்னைக்கு தான் தெரிஞ்சது.
அந்த முரச மேடைக்கு பக்கத்தில் நின்றுட்டு இருந்த அவுணர்கள் திடீர் திடீர்னு காணாமல் போனாங்க. ரொம்ப உத்து பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது, முக்காப்பனை உயரத்துக்கு அந்த முரச மேடைக்கு கீழே ஒரு நுழைவு வாயில் இருந்தது. யாருக்கும் தெரியாத வண்ணம் அதை முரச மேடையை வச்சு மறைச்சிருக்காங்க. உள்ளே போய் என்ன இருக்குன்னு பாத்திரணும்னு இளவரசன் சொன்னார். இளவரசே, இப்போ போகிறது சரியாக இருக்காது. உங்களோட வயசுலையும் அனுபவத்திலையும் நான் மூத்தவன், கொஞ்சம் நான் சொல்கிறதையும் கேளுங்களேன் அப்படின்னு சொன்னான் முடிநாகன். இவ்வளோ தூரம் முடிநாகன் சொன்னதும் இளவரசரும் சரி அப்படின்னு புன்னை தோட்டத்து பக்கமாக நடக்க ஆரம்பித்தார். அங்கே பாணர்கள், கூத்தர்கள், விரலியர்கள் அப்படின்னு பல வகை இசைக்கலைஞர்கள் ஆடலும் பாடலுமா அந்த இரவையே கோலாகலமாக்கிட்டு இருந்தாங்க. கண்ணுக்கினியாலோட முறை வர்ற வரைக்கும் பார்த்துட்டு தான் போகணும்னு இளவரசர் முடிவு பண்ணிட்டாரு. அவளோட முறை வந்தது. யாழை மீட்டி அழகாக பாட ஆரம்பித்தா. அழகை நிரூபிக்கிறதுக்காகவே ஒரு காப்பு கட்டி இந்த பெண்ணை அந்த இறைவன் படைச்சிருக்கான் அப்படின்னு இளைய பாண்டியர் சொன்னார். இவங்களுக்கு பக்கத்தில் நின்றுட்டு இருந்த முதியவர் ஒருத்தர், உருகிறதுக்காக ஆண் பிள்ளைகளையும் உருக்குலைக்கிறதுக்காக பெண்களோட அழகையும் படைச்சிருக்காரு கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தோட கலைஞ்சு போயிட்டார். இளைய பாண்டியன் எவ்வளோ தேடியும் அந்த முதியவர் கண்ணில் அகப்படவே இல்லை. இளைய பாண்டியனும் முடிநாகனும் நகருலா முடிச்சுட்டு மாளிகைக்கு போனாங்க. அவங்களுக்காக வாசல்லையே பெரிய பாண்டியர் காத்துட்டு இருந்தாரு. நகருலா ரொம்ப சுறுசுறுப்பாக நடக்குது போலையே, எங்கெங்கே போனீங்க, என்னென்ன நடந்தது, என்கிட்ட சொல்லக்கூடாதா அப்படின்னு பெரிய பாண்டியர் கேட்டார். புன்னை தோட்டத்தில் நடந்த நிகழ்ச்சியை தவிர மற்ற எல்லாத்தையுமே முடிநாகன் பெரிய பாண்டியர்கிட்ட சொன்னான். நகர் பரிசோதனை முடிஞ்சதும் புன்னை தோட்டத்தில் இருக்கிற கலைஞர்கள் கூடாரத்துக்கு போயிட்டு வாங்க, அங்கே இரவில் எந்த பயனும் எதிர்பார்க்காம ஆடியும் பாடியும் இருக்கிறதா கேள்வி. முடிநாகனுக்கு புரிஞ்சு போச்சு. புன்னை தோட்டத்துக்கு போனது எப்படியோ பெரிய பாண்டியருக்கு தெரிஞ்சிருக்கு. அதான் நேரடியாக பேசாமல் சுற்றி வளைச்சு பேசுகிறாரு. அழகை நிரூபிக்கிறதுக்காக ஒரு காப்பு கட்டிக்கிட்டது போல கடவுள் சில பொண்ணுங்களை படைக்கிறாரு இல்லையா. இதை கேட்டதும் இளைய பாண்டியனும் முடிநாகனும் தலை குனிஞ்சிட்டாங்க. ஏன், என்னாச்சு, உங்களை மாதிரி இருக்கிறவங்களை உருக்குலைக்கிறதுக்குத்தான் பெண்களையும் கடவுள் உருவாக்கியிருக்கானே. இது ஏற்கனவே கேட்டது போல இருக்குல்ல. பெரிய பாண்டியர் தான் மாறு வேடத்தில் புன்னை தோட்டத்துக்கு வந்து சொல்லிட்டு போயிருக்காருன்னு இப்போ தான் ரெண்டு பேருக்குமே புரிஞ்சுது. அப்புறம் என்ன, ரெண்டு பேருக்கும் சரியான அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. எந்த ஒரு நிலையிலுமே தன் பேரனோட மனம் பெண்கள் பக்கம் போயிடக்கூடாதுங்கிறதுல பெரிய பாண்டியர் ரொம்ப தெளிவாகவே இருந்தார். சாரகுமாரா, அரச குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு கடமைகள் நிறைய இருக்குது, பொறுப்புகளும் இருக்குது. மன்னர்கள் சரித்திரத்தில் நிலைச்சு நிற்கிறவங்க. சரித்திரம் அவங்கள ஒரு மூலையில் நிப்பாட்டிட்டு போகிற மாதிரி ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டாரு பெரிய பாண்டியர். மறுநாள் காலையில் விடிஞ்சதும் விடியாததுமா பெரிய பாண்டியர் பாதியில் பேசிட்டு போன விஷயங்களை மறுபடியும் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. அம்மா, நேற்று ராத்திரி புன்னை தோட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னால் அவுணர் வீதி முரசமேடை பக்கம் போனதா சொன்னீங்களே, அது என்னென்னு கொஞ்சம் சொல்லுங்க. இளைய பாண்டியன் தயங்கி நிற்கிறத பார்த்து முடிநாகனே பதில் சொன்னான். முரச மேடைக்கு கீழே இந்த அவுணர்களோட ரகசிய படைக்கலச்சாலை இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கலாம். அப்புறம் அதனால தான் அப்பப்போ கொலை கொள்ளைன்னு நாட்டில் கலகத்தை உண்டு பண்ணிட்டே இருக்காங்க. நியாயம்தான், மேலே சொல்லு. முடிநாகனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளோ சொல்லியும் பெரிய பாண்டியர் கொஞ்சம் கூட திகைப்படையாமல் மேலே சொல்லுன்னு சொல்கிறாரு. அப்போது இவருக்கு இதை பற்றி ஏற்கனவே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. எந்த சலனமும் இல்லாமல் பெரிய பாண்டியர் கேட்டதுக்கு மறுமொழி கூட சொல்ல முடியாமல் முடிநாகனும் அமைதியாக நின்னுட்டான். ஒற்றன் வேற, அரச குடும்பத்தவர்கள் வேற. ஒற்றன் சொல்கிறதையே நீங்களும் சொன்னீங்கன்னா அவனுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம்? இப்போது நான் சொல்ல போகிற காரியத்தை எப்படி நிறைவேற்ற போகிறீங்களோ எனக்கு தெரியல. முரச மேடை பற்றியோ இல்லை அதில் இருக்கிற ரகசிய வழியை பற்றியோ இன்னைக்கு தான் நான் முதல் முதல்ல கேள்விப்படுறேன்னு நினச்சிங்கன்னா அது உங்களோட முட்டாள்தனம். இந்த சுரங்க வழி எங்கே போய் முடியுதுன்னு தெரிஞ்சால் என்னை விட நீங்கள் தான் அதிகமாக ஆச்சரியப்படுவீங்க. சரி, இன்னைக்கு நடுஜாமத்தில் அவுணர் முரச மேடைக்கு போய் அந்த ரகசிய வழியை பற்றி தெரிஞ்சுட்டு வாங்க. இந்த முயற்சியில் குரோதம், உயிர் பயம், பகைன்னு என்ன வேணுனாலும் வரலாம். ராஜதந்திரத்தோட செயல்படணும். பெரிய பாண்டியர் சொன்னதுக்கு முடிநாகனும் இளவரசரும் கண்டிப்பாக நாங்கள் தெரிஞ்சிட்டு வர்றோம் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் இப்படி தைரியமாகவும் ஆர்வமாகவும் தலைய தலைய ஆட்டுறதை வச்சுலாம் அவசரப்பட்டு பாராட்டிடுவேன்னுலாம் நினைக்காதீங்க. நீங்கள் செய்கிற காரியத்தை பார்த்துட்டு தான் நான் சொல்லுவேன். சரின்னு ரெண்டு பேரும் பெரிய பாண்டியர்கிட்ட வாழ்த்து வாங்கிட்டு கிளம்பிட்டாங்க. இளவரசன்
தன்னை நிரூபிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக இதை பற்றி தெரிஞ்சுட்டு வந்து தாத்தா கிட்ட சொல்லணும்னு திடமாக இருந்தார். ஆனால் முடிநாகனுக்கு உள்ள ஒரு சின்ன தயக்கம். பெரிய பாண்டியர் எதையுமே காரணம் இல்லாமல் செய்ய மாட்டார். இதை அவன் பல முறை தன்னோட அனுபவத்திலிருந்து தெரிஞ்சுக்கிட்டான். ஆனால் தான் இதை வெளியே காட்டிக்கக்கூடாதுன்னு இளைய பாண்டியன் போலவே திடமாக இருந்துட்டான். அன்னைக்கு நடு ஜாமத்தில் அவுணர் முரச மேடைக்கு முடிநாகனும் சாரகுமாரனும் போனாங்க. இவங்க ரெண்டு பேரும் முரச மேடை பக்கத்தில் இருந்த சுரங்க வழியை கண்டுபிடிச்சாங்களா? அந்த சுரங்க வழியில் என்னென்ன பார்த்தாங்க, எத்தனை சவால்களை சந்திச்சாங்க, பெரிய பாண்டியர்கிட்ட போய் என்ன தகவல்கள்லாம் சொன்னாங்கன்னு அடுத்த வாரம் பார்க்கலாம். வரலாற்று பயணங்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஒன்றாக பயணிப்போம். நன்றி, வணக்கம்.